ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ருட்டின் தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மழை ஜாஸ்தியாக ஜூன் பெய்யுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஸ்நாக்ஸ் என்ன அண்ட் ஈவினிங் எப்படி போச்சு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படின்ற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அர்ஷிதா குட்டி சமத்தா வந்து விளையாடிட்டு இருந்தா பொம்மை வச்சு, அண்ட் இந்த மாதிரி அவங்க வந்து பொம்மை வச்சு விளையாடுறது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். பொம்மையை வச்சுட்டு அவன் பண்ண நீட்டி இருக்கே நீங்களே பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த இன்னைக்கு ஈவினிங் போச்சு. ஸோ ஈவினிங் வந்து பயங்கரமாக மழை ஜூனு மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து ஏதாவது சூடாக சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சி, ஸோ அதனால் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்ததுனால காலிஃப்ளவரில் ஒரு சிம்பிளாக காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். நான் ஆனியன் கொஞ்சமாக சவ் சவ்வில் கூட வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நான் மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா வந்து காலிஃப்ளவரை வாஷ் பண்ணணும். காலிஃப்ளவரில் வந்து ஜென்ரலாகவே புழு அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டி குட்டியாக காலிஃப்ளவர்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா அதை வந்து கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா உள்ளே இருந்த குட்டி குட்டி ஜெம்ஸு இல்லை ஃபங்கஸ் அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து சுடுதண்ணியில் வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பஜ்ஜி போட்டதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேடாக இருக்க பஜ்ஜி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட கடலை மாவு இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து நான் தண்ணி விட்டு ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து தண்ணியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க வச்சு பஜ்ஜி மாவு போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து இதை நல்லா நான் விஸ்க் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அப்போ தான் வந்து கட்டி மாதிரி எதுவுமே தட்டாது. அதனால் இந்த மாதிரி நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்குது. ஸோ அந்த அளவுக்கு காலிஃப்ளவர் கொதிச்சா தான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற புழு எல்லாமே வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து ஃபில்டர் வச்சு நான் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இதில் வந்து நான் நார்மல் கோல்ட் வாட்டர் இருக்கு இல்லையா அதில் ரின்ஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் அதே மாதிரி காலிஃப்ளவர் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்குது. காலிஃப்ளவர் வந்து நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் பஜ்ஜி மாவும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து இங்கே சவுச்சவும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா நான் வந்து பேனில் காய வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆனியன் பக்கோடா. ஸோ ஆனியன் வந்து நான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஆனியன் பஜ்ஜி வந்து உள்ளே நல்லா வேகும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தின்னாக கட் பண்ணி டிப் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் பஜ்ஜிக்கு வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் டிப். நீங்கள் வந்து ரொம்ப எந்தளவுக்கு தின்னாக ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அது கிறிஸ்பாக கிடைக்கும் அண்ட் சாப்பிட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆனியன் கட் பண்ணும்போது மட்டும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா சைடுமே வந்து ஆனியன் குவிக்காக வேகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே பேட்சில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேகும். இங்கே வந்து நான் நிறைய ஆனியன் வச்சுருக்கறனால நான் இதை வந்து ஒரு 2 பேட்சாக இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஸோ எண்ணெயை வந்து நீங்கள் அதிகமாக வைக்காமல் மீடியமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகும். ஸோ இந்த டிப் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து இன்னொரு சைடை நல்லா வந்து திருப்பி போட்டு வேக வைக்க போகிறேன்.
ஸோ வந்து எனக்கு பக்கோடா மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆனியனை வந்து குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழையில் இந்த மாதிரி பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சூப்பராக வந்து எம்மியாக எனக்கு வந்து ஆனியன் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, நான் இதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச்சையும் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணாலும் வந்து பஜ்ஜிக்கு ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து சவுச்சவ் சாப்பிட பிடிக்கும். ஸோ சவுச்சவில் வந்து நான் பஜ்ஜி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சவுச்சவ் வந்து நான் சென்டரில் வந்து அதை கட் பண்ணி இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக வந்து ஆனியனுக்கு எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி நான் டிப் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பஜ்ஜியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கத்திரிக்காய், அதே மாதிரி முள்ளங்கி அண்ட் இதிலெல்லாம் கூட வந்து பஜ்ஜி வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி இதையுமே வந்து தின் ஸ்லைஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ஸோ அதை வந்து கட் பண்ணி அதே மாதிரி மாவோட டிப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் அதே மாதிரி தான் சேம். இதையும் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான ஒரு ஆனியன் பஜ்ஜி அதே மாதிரி சவுச்சவ் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் தனியாக சுடுதண்ணியில் வேக போட்டு எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டும் வந்து இதே மாதிரி நான் வந்து பஜ்ஜி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலிஃப்ளவரில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கலி இது ரெண்டையுமே வந்து அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே முக்கியமாக வந்து நம்ம பாடிக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குற ஒரு விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி வந்து உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து டைரெக்டாக பொரியல் மாதிரியோ இல்லை மற்ற மாதிரியோ சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணி ரைஸ்க்கு கூட தொட்டுக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் பஜ்ஜியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் எல்லா சைடுமே வந்து ஈவனாக வேகணுன்றதுக்காக நான் வந்து அதை இன்னொரு 2 மினிட்ஸ் நான் சிம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். அண்ட் சில பேர் வந்து காலிஃப்ளவர் அண்ட் பக்கோடாவில் வந்து ஃப்ளேவர் வரணும் கலர் வரணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா எனக்கு இன்னும் நல்லா திக்காக இருக்கணும் கலர் பார்க்குறதுக்கு அப்படின்னா பஜ்ஜி மிக்ஸோடு நீங்கள் கொஞ்சமாக இல்லை வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய எல்லா பஜ்ஜியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மழைக்கு வந்து இந்த மாதிரி சூடாக வந்து ஒரு காஃபியோட பஜ்ஜி சாப்பிட்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் வேணுன்றதுனால நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி எனக்கு வந்து டே இப்படி தான் போச்சு. அண்ட் ஜென்ரலாக இப்படி இருக்காது, பட் ரெய்னி சீசன்றதுனால ரொம்ப டல்லாக போச்சு. இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் எல்லா வீடியோஸுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோருமே நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.